திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு குடும்பத்திற்கு 20 வருடங்களாக மின்சாரம் வழங்காமல் இழுத்தடித்த அவலம் அரங்கேறியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா கோட்டநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முனியப்பன். இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கு காளீஸ்வரி என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். 20 வருடங்களுக்கு முன்பு தமிழக அரசின் சார்பில் தொகுப்பு வீடு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வீடு வழங்கப்பட்ட நாள் முதல் தற்போது வரை வீட்டிற்கு தேவையான குடிநீர் வசதி, மின்சார வசதி செய்து தரப்படவில்லை என்றும், இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியரிடத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் முனியப்பன் வேதனை தெரிவித்துள்ளார். மூத்த மகள் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று தற்போது 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நான் கோட்டநாத்தில் வசிக்கிறேன். சேரவங்கரமட்டி ஸ்கூல்ல தான் நான் படிக்கிறேன். எங்களுக்கு வந்து கரண்ட் இழுக்க விட மாட்டேங்கிறாங்க. 15 வருஷமா நான் மின்விளக்குல வச்சுதான் படிச்சேன். 10ஆம் முடியில் 10ஆவதுல 401 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் எங்க ஸ்கூல்ல எடுத்திருக்கேன். எங்களுக்கு வந்து இப்ப கரண்ட் வேணும். எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. எங்க அம்மா வாய் பேசாது. 100 நாளைக்கு போய் தான் எங்க 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இப்ப சொத்துக்கு வந்து பட்டா வழங்கணும். இப்ப கரண்ட் இழுக்கணும். எங்களுக்கு அதான் வேணும். எம்எல்ஏட்டெல்லாம் எவ்வளவு நடவடிக்கை சொல்லியும் எங்களுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அதனாலதான் நேரடியா நாங்க கலெக்டர் ஆபீஸுக்கு வந்திருக்கோம். மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தும் முனியப்பன் தன் குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து மாவட்ட ஆட்சியர் விசாகனிடம் புகார் மனு அளித்தார்.